அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வகுப்பு கணக்கு வினாடி வினா தொகுப்புகளுக்கான விடை விளக்கத்தினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். 8ஆம் வகுப்பு கணக்கில் மொத்தம் 13 வினாடி வினா தொகுப்புகளானது கொடுத்துருக்காங்க. முதல் 10 வினாடி வினா தொகுப்புகளுக்கான விடை விளக்கத்தை நாம் ஆல்ரெடி பார்த்துட்டோம். 11ஆவது வினாடி வினா தொகுப்பிற்கான விடை விளக்கத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. 11ஆவது வினாடி வினா தொகுப்பானது வடிவியல் பாடத்திலிருந்து கொடுத்துருக்காங்க. இதில் மொத்தம் 23 க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க. முதல் பகுதி ரோமன் லெட்டர் 1, பொருத்தமான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. முதல் கேள்வி, எந்த வகை முக்கோணம் அம்முக்கோணத்தின் ஒரு செங்குத்து கோட்டுடன் ஒன்றி போகும்? 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. முதல் ஆப்ஷன் சமபக்க முக்கோணம், 2ஆவது ஆப்ஷன் இரு சமபக்க முக்கோணம், 3ஆவது ஆப்ஷன் அசமபக்க முக்கோணம், 4ஆவது ஆப்ஷன் எந்த முக்கோணமும் இல்லை. முதல்ல செங்குத்து கோடு அப்படின்னா என்னன்னு தெரியணும். முக்கோணத்தின் உச்சியிலிருந்து அதன் எதிர்ப்பக்கத்திற்கு செங்குத்தாக வரையப்படும் கோடு தான் செங்குத்து கோடு. இந்த முக்கோணத்தின் உச்சியை எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய எதிர்ப்பக்கம் இது தான். இதற்கு நம்ம செங்குத்தாக ஒரு கோடு வரையணும், அதுதான் செங்குத்து கோடு. நமக்கு கேள்வி, எந்த வகை முக்கோணம் அம்முக்கோணத்தின் ஒரு செங்குத்து கோட்டுடன் ஒன்றி போகும்? செங்குத்து கோட்டுடன் ஒன்றி போகும் ஒரே முக்கோணம் செங்கோண முக்கோணம் தான். நமக்கு ஆப்ஷனில் செங்கோண முக்கோணமே கொடுக்கப்படலை. அதனால் ஆன்சர் ஆப்ஷன் 4, எந்த முக்கோணமும் இல்லை. கேள்வி எண் 2, கொடுக்கப்பட்டுள்ள முக்கோணங்கள் எந்த பண்பின் அடிப்படையில் சர்வசம முக்கோணங்கள் ஆகும்? 2 முக்கோணங்கள் கொடுத்துருக்காங்க. எந்த பண்பின் அடிப்படையில் சர்வசம முக்கோணங்கள்னு நம்ம கண்டுபிடிக்கணும். முதல்ல சர்வசம முக்கோணங்கள்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். வடிவத்திலும் அளவிலும் மிகச்சரியாக அமையும் முக்கோணங்கள் சர்வசம முக்கோணங்கள் எனப்படும். 4 பண்புகளின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட 2 முக்கோணங்கள் சர்வசம முக்கோணங்கள்னு சொல்ல முடியும். அந்த 4 பண்புகளும் 4 ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த 2 முக்கோணங்கள் எந்த பண்பின் அடிப்படையில் சர்வசம முக்கோணங்கள்னு கண்டுபிடிக்கணும். இந்த முக்கோணங்களில் என்னென்ன அளவு கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஒரு கோணம், இங்கே ஒரு பக்கம், இங்கே ஒரு கோணம். இந்த கோணமானது முக்கோணத்துக்கு வெளிப்புறத்தில் இருக்குது. இதை நேர்கோடாக எடுத்துக்கிட்டோம்னா இந்த கோணத்தை நாம் எளிதில் கண்டுபிடிக்க முடியும். ஆகவே இது ஒரு கோணம். இந்த 2 முக்கோணங்களும் கோணம், பக்கம், கோணம் அப்படிங்கிற பண்பின் அடிப்படையில் சர்வசமம்னு சொல்லலாம். ஆப்ஷன் 4. கேள்வி எண் 3, முக்கோணம் PQRஇல் PQ² சமம் PR² பிளஸ் RQ² எனில் இம்முக்கோணத்தின் நடுக்கோட்டு மையம் எப்பொழுதும் டேஸாக அமையும். 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. முதல்ல நடுக்கோட்டு மையம் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு முக்கோணத்தின் உச்சியையும் அதன் எதிர்ப்பக்கத்தின் மையப்புள்ளியையும் இணைக்கும் கோடு தான் நடுக்கோடு. இந்த உச்சி, இந்த எதிர்ப்பக்கத்தின் மையம், இதை இரண்டையும் இணைக்கும் கோடு தான் நடுக்கோடு. முக்கோணத்தின் 3 நடுக்கோடுகள் சந்திக்கும் புள்ளி நடுக்கோட்டு மையம். இந்த முக்கோணத்தின் உச்சி, இந்த எதிர்ப்பக்கத்தின் மையம், இந்த புள்ளி தான் நடுக்கோட்டு மையம். கணக்கில் முக்கோணம் PQRஇல் PQ² சமம் PR² பிளஸ் QR² எனில், அப்போ இந்த PQR அப்படிங்கிறது எந்த வகையான முக்கோணம் அப்படின்னா செங்கோண முக்கோணம். பிதாகரஸ் தேற்றத்தின்படி கர்ணத்தின் வர்க்கங்களின் கூடுதல் மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம்னு படிச்சிருக்கோம். இந்த செங்கோண முக்கோணத்தில் கர்ணம் அப்படிங்கிறது PQ², கர்ணத்தின் வர்க்கம். PQ² சமம் மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதல் PR² கூட்டல் RQ². இப்போ இந்த முக்கோணம் செங்கோண முக்கோணம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். முக்கோணம் PQRஇல், அதாவது இந்த செங்கோண முக்கோணத்தில், நடுக்கோட்டு மையம் எப்பொழுதும் டேஸாக அமையும். இந்த செங்கோண முக்கோணத்துக்கு நடுக்கோட்டு மையம் வரைஞ்சி பார்க்கலாம். க்யூ அப்படிங்கிற உச்சியிலிருந்து அதனுடைய எதிர்ப்பக்கம் PR அதனோட மையத்தில் இணைக்கும் ஒரு கோடு தான் நடுக்கோடு. முக்கோணத்தின் 3 நடுக்கோடுகள் சந்திக்கும் புள்ளி நடுக்கோட்டு மையம். இப்போ நடுக்கோட்டு மையம் எங்கே அமையுது? முக்கோணம் PQRக்குள் அமையுது. ஆப்ஷன் 1. கேள்வி எண் 4, முக்கோணம் ABCயும் முக்கோணம் EDCயும் வடிவத்தவை எனில் படத்தில் எக்ஸின் மதிப்பு என்ன? 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. வடிவத்தவை அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரே மாதிரியான வடிவத்தையும் மாறுபட்ட அளவுகளையும் பெற்றிருப்பது தான் வடிவத்தவை. இந்த படத்தில் முக்கோணம் ABCயும் முக்கோணம் EDCயும் வடிவத்தில் சமமாக இருக்குது. இதுவும் ஒரு செங்கோண முக்கோணம், இதுவும் ஒரு செங்கோண முக்கோணம், ஆனால் அளவுகளில் மாறுபட்டிருக்கு.
ஆகவே இந்த இரண்டு முக்கோணங்களும் வடிவத்த முக்கோணங்கள். இதை கணக்கிலேயே சொல்லிட்டாங்க, படத்தில் எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். எக்ஸின் மதிப்பு அப்படின்னா ஏபி பக்கத்தின் அளவு என்னன்னு கண்டுபிடிக்கணும். முக்கோணம் ஏபிசி கமா முக்கோணம் இடிசி, இந்த இரண்டு முக்கோணங்களும் வடிவத்தவை எனில் பக்கம் ஏபி பக்கம் இடி இரண்டும் ஒத்த பக்கங்கள். பக்கம் சிபி பக்கம் சிடி இந்த இரண்டு பக்கங்களும் ஒத்த பக்கங்கள். வடிவத்தவை கணக்குகளில் முக்கியமான விஷயம் ஒத்த பக்கங்கள் விகித சமத்தில் இருக்கும். பக்கம் ஏபி பக்கம் இடி இரண்டுமே ஒத்த பக்கங்கள் அப்படின்னா ஏபி பை இடி அப்படின்னு எழுதலாம், சமம் பிசி பை சிடி அப்படின்னு எழுதலாம். ஏன்னா ஒத்த பக்கங்கள் விகித சமத்தில் இருக்கும். இப்போ மதிப்புகளை சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஏபியின் மதிப்பு எக்ஸ் பை இடியின் மதிப்பு 4 சமம் பிசி சமம் 8 சென்டிமீட்டர் சிடி சமம் 2 சென்டிமீட்டர். நம்ம எக்ஸின் மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும். எக்ஸை மட்டும் சமக்குறிக்கு இடதுபுறமாக வச்சுக்கலாம். வகுத்தல் இருக்கிற 4 சமக்குறிக்கு வலதுபுறமாக போகும்போது பெருக்கல் ஆகிடும். 8/2 பெருக்கல் 4. 4 2 வகுத்தோம்னா 2 கிடைக்கும். 8/2 16. அப்போ எக்ஸ் சமம் 16 சென்டிமீட்டர். ஆன்சர் 16 சென்டிமீட்டர், ஆப்ஷன் 1. கேள்வி எண் 5. ஒரு சமபக்க முக்கோணத்தின் நடுக்கோட்டு மையம் செங்கோட்டு மையம் உள்வட்ட மையம் சுற்றுவட்ட மையம் அனைத்தும் டேஷ். 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. முதல் ஆப்ஷன் ஒரு கோட்டு புள்ளிகள், இரண்டாவது ஆப்ஷன் ஒன்றுக்கொன்று ஒன்றி போகும், மூன்றாவது ஆப்ஷன் ஒன்றுக்கொன்று ஒன்றாது, நான்காவது ஆப்ஷன் வெவ்வேறு இடங்களில் அமையும். ஒரு சமபக்க முக்கோணத்துக்கு நடுக்கோட்டு மையம் செங்கோட்டு மையம் உள்வட்ட மையம் சுற்றுவட்ட மையம் நான்குமே வரைஞ்சி பார்க்கணும். அதனோட மையப்புள்ளி எதில் அமைது அப்படின்னு பார்த்து இந்த 4 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். ஒரே ஒரு சமபக்க முக்கோணத்தை மட்டும் வரைஞ்சி நடுக்கோட்டு மையம் செங்கோட்டு மையம் உள்வட்ட மையம் சுற்றுவட்ட மையத்தை வரைஞ்சி பார்க்கணும். அப்படி வரைஞ்சால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க, அதனால் தனித்தனியாக வரைஞ்சி பார்க்கலாம். முதல்ல நடுக்கோட்டு மையம். நடுக்கோட்டு மையம் அப்படின்னா முக்கோணத்தின் 3 நடுக்கோடுகள் சந்திக்கும் புள்ளி. இந்த சமபக்க முக்கோணத்தில் 3 நடுக்கோடுகள் வரைஞ்சிருக்கும். முக்கோணத்தின் உச்சியையும் எதிர்ப்பக்கத்தின் மையத்தையும் இணைக்கும் கூட தான் நடுக்கோடு. மையம் அப்படின்னா இந்த பக்கங்கள் இரண்டும் சமமாக இருக்கும். இந்த இரண்டு பகுதியும் சமமாக இருக்கும், இந்த இரண்டு பகுதியும் சமமாக இருக்கும். இப்போ நடுக்கோட்டு மையம் அப்படிங்கிறது இந்த இடத்துல அமைது. அடுத்தது அதே சமபக்க முக்கோணத்துக்கு செங்கோட்டு மையத்தை வரைஞ்சி பார்த்துடலாம். செங்கோடு அப்படின்னா முக்கோணத்தின் உச்சியிலிருந்து அதன் எதிர்ப்பக்கத்துக்கு செங்குத்தாக வரையப்படும் கோடு தான் செங்கோடு. 3 செங்கோடுகள், முக்கோணத்தின் 3 செங்கோடுகள் சந்திக்கும் புள்ளி செங்கோட்டு மையம். முக்கோணத்தின் இந்த உச்சியை எடுத்துக்கலாம், அதனுடைய எதிர்ப்பக்கம் இது தான். எதிர்ப்பக்கத்துக்கு வரையப்படும் செங்குத்து கோடு அப்படின்னா இதுதான் செங்குத்து கோடு. இதுபோல் தான் 3 செங்குத்து கோடுகளை வரைய போகிறோம். செங்குத்து கோடு வரையும்போது இது செங்கோணமாக இருக்கும், இதுவும் செங்கோணம் இதுவும் செங்கோணம். இந்த முக்கோணத்தின் 3 செங்கோடுகளும் சந்திக்கும் புள்ளி செங்கோட்டு மையம். அதே சமபக்க முக்கோணத்துக்கு உள்வட்ட மையத்தை வரைஞ்சி பார்த்துடலாம். உள்வட்ட மையம் அப்படின்னா ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களின் இரு சமவெட்டிகள் சந்திக்கும் புள்ளி. சமபக்க முக்கோணத்தில் 3 கோணங்களின் அளவுகளும் 60 டிகிரி 60 டிகிரி 60 டிகிரியாக இருக்கும். அதனோட இரு சமவெட்டி அப்படின்னா மேலே 30 டிகிரி கீழே 30 டிகிரி. உள்வட்ட மையத்தில் இது கோண இரு சமவெட்டி, இது 30 டிகிரியாக இருக்கும், இதுவும் 30 டிகிரியாக இருக்கும். அதுபோல தான் ஒவ்வொன்றுக்கும். முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. சமபக்க முக்கோணம்னா ஒவ்வொரு கோண அளவும் 60 டிகிரியாகத்தான் இருக்கும். அதனோட இருசமவெட்டினா 30 30 டிகிரி. முக்கோணத்தின் 3 இருசமவெட்டிகள் சந்திக்கும் புள்ளி உள்வட்ட மையம். அதே சமபக்க முக்கோணத்துக்கு சுற்றுவட்ட மையத்தை வரைஞ்சி பார்த்துடலாம். சுற்றுவட்ட மையம்னா முக்கோணங்களின் 3 பக்கங்களின் மையக்குத்து கோடுகளும் சந்திக்கும் புள்ளி, அதன் சுற்றுவட்ட மையம் எனப்படும். முக்கோணங்களின் 3 பக்கங்கள் முதல்ல அடிப்பக்கத்தை எடுத்துக்குவோம். இந்த அடிப்பக்கத்துக்கு நம்ம செங்குத்து கோடு வரையணும். செங்குத்து கோடு வரையும்போது தானாகவே அது உச்சியை தான் போய் தொடும். முக்கோணத்தின் இந்த பக்கத்தை பேஸ் பண்ணி செங்குத்து கோடும், இந்த பக்கத்துக்கு ஒரு செங்குத்து கோடும், இந்த பக்கத்திலிருந்து ஒரு செங்குத்து கோடும் வரைஞ்சிருக்கும். சமபக்க முக்கோணத்தில் சமமாக அதனோட உச்சியை போய் தொடும். இப்போ இந்த முக்கோணத்தின் சுற்றுவட்ட மையம் இதுதான். சமபக்க முக்கோணமாக இல்லாத போது சுற்றுவட்ட மையம் வரையும்போது இந்த பக்கத்துக்கு செங்குத்து கோடு அப்படின்னா நேராக இப்படி போகும், அதன் உச்சியை தொடாது.
இந்த பக்கத்திலிருந்து செங்குத்து கோடு வரையும்போது இப்படி போகும். இந்த பக்கத்திலிருந்து செங்குத்து கோடு வரையும்போது இப்படி வரலாம். ஆனால் சமபக்க முக்கோணத்தில் சுற்றுவட்ட மையமானது வரையும்போது அந்த குத்துக்கோடுகளானது எதிர்ப்பக்கத்தில் முக்கோணத்தின் உச்சியை தொடும். இப்போ நாம் சமபக்க முக்கோணத்துக்கு நடுக்கோட்டு மையம், செங்கோட்டு மையம், உள்வட்ட மையம், சுற்றுவட்ட மையம் ஆகிய நான்கு மையங்களை வரைஞ்சிருக்கோம். நான்கு மையங்களும் பாருங்கள் ஒரே இடத்துல இருக்குது. ஒரே ஒரு சமபக்க முக்கோணத்தை வரைஞ்சி இந்த நான்கு மையங்களையும் வரைஞ்சி பார்க்கும்போது சேமாகத்தான் இருக்கும். ஆகவே இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் இரண்டு, ஒன்றுக்கொன்று ஒன்றி போகும். கேள்வி எண் ஆறு கூற்று ஒன்று, இரண்டு முக்கோணங்களின் சோடிகள் முறையே சர்வசமம் எனில் அவை சர்வசம முக்கோணங்கள். இரண்டு முக்கோணங்களின் சோடிகள் அப்படின்னா பக்கங்களை சொல்லணும் அல்லது இரண்டு கோணங்களை சொல்லணும். முக்கோணங்கள் இரண்டும் சர்வசமம் அப்படின்னா நான்கு பண்புகளை அடிப்படையாக கொண்டு சர்வசமம்னு சொல்லுவோம். அதில் இரண்டு சோடிகள் சமமாக இருந்தால், அதாவது இரண்டு பக்கங்கள் அல்லது இரண்டு கோணங்கள் சமமாக இருந்தால் அவை சர்வசம முக்கோணங்கள்னு சொல்லலாம். இந்த கூற்று சரி. கூற்று இரண்டு, பட்டம் என்ற ஒரு சிறப்பு நாற்கரத்தின் எதிரெதிர் கோணங்கள் சமம். பட்டமானது சாய் சதுரம் வடிவம்னு சொல்ல முடியாது, ஏன்னா இது சிறப்பு நாற்கரம், இது நாற்கரத்தின் வடிவத்தை சார்ந்தது. இந்த இரண்டு கோணங்களும் சமமாக இருக்கலாம், ஆனால் இந்த இரண்டு கோணங்களும் சமமாக இருக்காது. ஆகவே இந்த கூற்று தவறு. இப்போ கூற்று ஒன்று சரி, கூற்று இரண்டு தவறு. அப்போ முதல் ஆப்ஷன், பட்டத்தை நாற்கரம்னு சொல்லியிருக்காங்க, சாய் சதுரத்தில் மட்டும்தான் எதிரெதிர் கோணங்கள் சமமாக இருக்கும். இது சிறப்பு நாற்கரம் அப்படிங்கிறதுனால எதிரெதிர் கோணங்கள் சமமாக இருக்காது. கேள்வி எண் ஏழு, இதில் இரண்டு கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. முதல் கூற்று, முக்கோணம் ஏபிசியில் சி ஒரு செங்கோண முக்கோணமாக அமைகிறது. இங்கு சுற்றுவட்ட மையம் எப்போதும் ஏபியின் நடுப்புள்ளியில் அமையும். முக்கோணம் ஏபிசியில் சி செங்கோணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதுதான் செங்கோணம், அப்போ இது சி, இது ஏன்னு வச்சுக்கலாம், இது பின்னு வச்சுக்குவோம். இந்த செங்கோண முக்கோணத்துக்கு சுற்றுவட்ட மையத்தை வரைஞ்சி பார்க்கணும். சுற்றுவட்ட மையம்னா முன்னாடி கணக்கில் தான் பார்த்தோம், மூன்று பக்கங்களின் மையக்குத்து கோடுகள் சந்திக்கும் புள்ளி தான் அதன் சுற்றுவட்ட மையம் எனப்படும். ஏசி அப்படிங்கிற பக்கத்துக்கு செங்குத்து கோடு வரைஞ்சோம் அப்படின்னா இப்படி இருக்கும் 90 டிகிரிக்கு. பிசி அப்படிங்கிற பக்கத்துக்கு செங்குத்து கோடு வரைஞ்சோம்னா இப்படி இருக்கும். ஏபி பக்கத்துக்கு செங்குத்து கோடு வரைஞ்சோம்னா இப்படி வரும். ஆகவே ஏபிசி அப்படிங்கிற செங்கோண முக்கோணத்தின் சுற்றுவட்ட மையம் இந்த இடத்துல அமையும். கணக்கில் சொன்னது போல் ஏபியின் நடுப்புள்ளியில் அமையும், ஏபி அப்படிங்கிற பக்கத்தின் நடுப்புள்ளியில் அமையும். அப்போ இந்த கூற்று சரி. இரண்டாவது கூற்று, ஒரு முக்கோணத்தின் உள்வட்ட மையம் அம்முக்கோணத்தின் உள்ளே அமையாது. ஒரு முக்கோணத்தின் உள்வட்ட மையம் அப்படின்னா முன்னாடி கணக்கிலேயே பார்த்தோம், ஒரு முக்கோணத்தின் மூன்று கோணங்களின் இரு சமவெட்டிகள் சந்திக்கும் புள்ளி. இங்கே ஒரு முக்கோணத்தை வரைஞ்சிருக்கோம், இந்த கோணத்தின் இரு சமவெட்டி அப்படின்னா இப்படி இருக்கும். இந்த கோணத்தின் இரு சமவெட்டி, இந்த கோணத்தின் இரு சமவெட்டி. இப்போ உள்வட்ட மையம் முக்கோணத்துக்கு உள்ளார தான் அமையும், கூற்றில் உள்ளே அமையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கூற்று தவறு. ஏழாவது கணக்கில் முதல் கூற்று சரி, இரண்டாவது கூற்று தவறு. கூற்று ஒன்று சரி மற்றும் கூற்று இரண்டு தவறு, முதல் ஆப்ஷன். அடுத்த பகுதி, ரோமன் லெட்டர் இரண்டு கோடிட்ட இடத்தை நிரப்புக. கேள்வி எண் எட்டு, எப்பொழுதும் ஒரு முக்கோணத்தின் உட்புறமாக அமையும் ஒரு புள்ளி வழி கோடு சந்திக்கும் புள்ளிகள் டேஷ். ஒரு புள்ளி வழி கோடு அப்படின்னா என்னென்னு நம்ம படிச்சிருக்கோம். மூன்று அல்லது அதற்கு மேற்பட்ட கோடுகள் ஒரு புள்ளி வழியாக செல்கின்றன எனில் அவை ஒரு புள்ளி வழி கோடுகள் எனப்படும். மூன்று அல்லது அதற்கு மேற்பட்ட கோடுகள் அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு, இந்த மூன்று கோடுகளும் ஒரு புள்ளி வழியாக செல்லுது. ஆகவே இந்த மூன்று கோடுகளும் ஒரு புள்ளி வழி கோடுகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஒரு புள்ளி வழி கோடுகள் ஒரு முக்கோணத்தின் உட்புறமாக அமையும் போது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கணக்கில் முக்கோணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சமபக்க முக்கோணம்னு சொல்லியிருந்தால் உட்புறமாக அமையும் ஒரு புள்ளி வழி கோடுகள் அப்படின்னு இந்த நாலு ஆன்சரையும் எழுத முடியும். கணக்கில் முக்கோணம்னு சொன்னதுனால அது சமபக்க முக்கோணம், அசமபக்க முக்கோணம், இருசம பக்க முக்கோணமாகவும் இருக்கலாம், குறுங்கோண முக்கோணம், செங்கோண முக்கோணம், விரிகோண முக்கோணமாகவும் இருக்கலாம். முக்கோணங்கள் எப்படி இருந்தாலும் நடுக்கோட்டு மையம், செங்கோட்டு மையம், உள்வட்ட மையம் இந்த மூன்று புள்ளிகளுமே உட்புறமாகத்தான் அமையும். சுற்றுவட்ட மையத்தில் சமபக்க முக்கோணமாக இருக்கும்போது உட்புறமாக அமையும் ஒரு புள்ளி வழி கோடுகள் முக்கோணத்திற்கு உள்ளேயும்,
செங்கோண முக்கோணமாக இருக்கும்போது, கர்ணத்தின் நடுப்புள்ளியிலும் விரிகோணமாக இருக்கும்போது சுற்றுவட்ட மையமானது முக்கோணத்திற்கு வெளியேயும் அமையும். நமக்கு கேள்வியில் எப்பொழுதும் ஒரு முக்கோணத்தின் உட்புறமாக அமையும் ஒரு புள்ளி வழிக்கோடு சந்திக்கும் புள்ளிகள் அப்படின்னா நடுக்கோட்டு மையம், செங்கோட்டு மையம், உள்வட்ட மையம். கேள்வியின் 9, ஒரு நாற்கரத்தின் மூலைவிட்டங்கள் ஒன்றை ஒன்று செங்குத்தாக வெட்டி கொண்டால் அவை டேஸ் அல்லது டேஸ் ஆக இருக்கும். நாற்கரங்கள் அப்படின்னா சதுரம், செவ்வகம், இணைகரம், சரிவகம், சாய்சதுரம், இவை எல்லாமே நாற்கரத்தின் வகைகள்தான். இதில் மூலைவிட்டங்கள் ஒன்றை ஒன்று செங்குத்தாக வெட்டி கொண்டால், சதுரத்தில் மூலைவிட்டங்கள் ஒன்றை ஒன்று செங்குத்தாக வெட்டிக்கொள்ளும், ஆகவே சதுரம். சாய் சதுரத்திலையும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருசம கூறிடும் அப்படின்னு படிச்சிருக்கோம். இப்போ சாய் சதுரம் சதுரத்தின் வடிவம் இதுதான். இதனோட மூலை விட்டங்கள் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்கும், இது 90 டிகிரியாக இருக்கும். சாய் சதுரத்தில் மூலை விட்டங்கள் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக வெட்டிக்கும், இது 90 டிகிரியாக இருக்கும். மற்ற நாற்கரங்களுக்கு அது பொருந்தாது. கேள்வியின் 10, பிஆர் என்பது செவகம் பிக்யூஆர்எஸின் மூலை விட்டம் எனில் முக்கோணம் ஆர்கியூபி என்பது டேஸுக்கு சர்வசமமாக இருக்கும். செவ்வகம் பிக்யூஆர்எஸின் செவ்வகம் பிக்யூஆர்எஸ் பிஆர் என்பது மூலைவிட்டம், பிஆர் அப்படிங்கிறது தான் மூலைவிட்டம். முக்கோணம் ஆர்கியூபி அப்படின்னா முக்கோணம் ஆர்கியூபி, இந்த முக்கோணம் என்பது டேஸுக்கு சர்வசமமாக இருக்கும். சர்வசம முக்கோணங்கள் அப்படின்னா என்னென்னு பார்த்துருக்கோம். வடிவத்திலும் அளவிலும் மிகச்சரியாக அமையும் முக்கோணங்கள் தான் சர்வசம முக்கோணங்கள். முக்கோணம் ஆர்கியூபியில் பக்கம் ஆர்கியூ, அதற்கு ஒத்த பக்கங்கள் எதுன்னு கண்டுபிடிக்கணும். ஆர்கியூக்கு ஒத்த பக்கம் அப்படின்னா பிஎஸ், பக்கம் கியூபிக்கு ஒத்த பக்கம் எஸ்ஆர். இந்த பக்கமும் ஒத்த பக்கங்கள், பக்கம் கியூபியும் பக்கம் கியூபி பக்கம் எஸ்ஆர் இரண்டுமே ஒத்த பக்கங்கள். ஆகவே முக்கோணம் ஆர்கியூபிக்கு சர்வசம முக்கோணம் என்பது பிஎஸ்ஆர். ஆகவே ஆன்சர் முக்கோணம் பிஎஸ்ஆர். கேள்வியின் 11, எக்ஸ் ஒய் இசட் என்பது ஒரு முக்கோணம், பி என்பது எக்ஸ் ஒய்யின் நடுப்புள்ளி மற்றும் ஜி என்பது நடுக்கோட்டு மையம். ஜிபி சமம் 3 சென்டிமீட்டர் எனில் பிறகு இசட்பியின் நீளம் டேஸ். இதுதான் முக்கோணம் எக்ஸ் ஒய் இசட், எக்ஸ் ஒய் இசட். இந்த முக்கோணத்திற்கு நடுக்கோட்டு மையத்தை வரைஞ்சிடலாம். நடுக்கோட்டு மையம் அப்படின்னா 3 நடுக்கோடுகளை இணைக்கும் புள்ளி தான் நடுக்கோட்டு மையம். முக்கோணத்தின் உச்சி எதிர்ப்பக்கத்தின் மையம், இணைக்கும் கோடு தான் நடுக்கோடு. கேள்வியில் பி என்பது எக்ஸ் ஒய்யின் நடுப்புள்ளி, இப்போ எக்ஸ் ஒய்யின் நடுப்புள்ளி பி. ஜி என்பது நடுக்கோட்டு மையம், நடுக்கோட்டு மையம் தான் ஜி. ஜிபி சமம் 3 சென்டிமீட்டர்னு கேள்வியில் கொடுத்துருக்காங்க. ஜிபி அப்படின்னா இதனுடைய நீளம் 3 சென்டிமீட்டர். ஜிபி சமம் 3 சென்டிமீட்டர். நாம் என்ன கண்டுபிடிக்கணும்னா இசட்பியின் நீளம் கண்டுபிடிக்கணும். இசட்பி அப்படின்னா இந்த நடுக்கோட்டின் நீளம். இந்த முக்கோணத்தில் ஜி ஆனது நடுக்கோட்டு மையம் என்பதால் இசட் ஜி ஜிபி இந்த இரண்டுக்கு இடையேயான விகிதம் 2:1 இருக்கும். ஜிபி சமம் 3 சென்டிமீட்டர்னு கணக்கில் கொடுத்துருக்காங்க. இப்போ இது 2 பங்காக இருக்கும். இது 1 பங்கு 3 சென்டிமீட்டர் அப்படின்னா 2 பங்கு 6 சென்டிமீட்டராக இருக்கும். ஜிபி சமம் 3 சென்டிமீட்டர் அப்படின்னா ஜி இசட் சமம் 6 சென்டிமீட்டர். நமக்கு கேள்வியில் இசட்பி தான் கேட்குறாங்க. ஜி இசட் ப்ளஸ் ஜிபி இதை கூட்டிக்கணும். ஜி இசட் 6 சென்டிமீட்டர், ஜிபி 3 சென்டிமீட்டர், 6 + 3 = 9 சென்டிமீட்டர். ஆகவே இசட்பியின் நீளம் சமம் 9 சென்டிமீட்டர். கேள்வியின் 12, டேஸ் வரைய ஒரே ஒரு மூலைவிட்டம் இருந்தால் போதும். ஒரே அளவை மட்டும் வைத்து கொண்டு வரையக்கூடிய ஒரே வடிவம் சதுரம் மட்டும்தான். சதுரத்துக்கு பக்கம் அப்படிங்கிற அளவு தெரிஞ்சால் போதும், நாம் சதுரத்தை வரைய முடியும். கேள்வியில் மூலைவிட்டம்னு கொடுத்துருக்காங்க. சதுரத்தில் மூலைவிட்டத்துக்கும் பக்கத்துக்கும் இடையேயான தொடர்பு நமக்கு தெரியும். மூலைவிட்டம் டி சமம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்ட்டு ஏ.
ஆகவே மூலைவிட்டத்தின் அளவு தெரிஞ்சால் பக்கத்தின் அளவை கண்டுபிடிக்க முடியும். பக்கத்தின் அளவு இருந்தால் போதும், சதுரத்தை வரைய முடியும். ஆகவே சதுரம் வரைய ஒரே ஒரு மூலைவிட்டம் அளவு இருந்தால் போதும். அடுத்த பகுதி ரோமன் லெட்டர் 3 பொறுத்துக. இதில் 6 க்வெஸ்சன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 6 வடிவியல் உருவங்களின் பரப்பளவுக்கான ஃபார்முலா. ஒவ்வொரு பரப்பளவுக்கான ஃபார்முலாவும் எந்த வடிவத்துக்கு உரியது அப்படின்னு நம்ம மேட்ச் பண்ணணும். கேள்வி எண் 13, பிஹெச். பி அப்படின்னா அடிப்பக்கம், ஹெச் அப்படின்னா உயரம். உயரத்தையும் அடிப்பக்கத்தையும் எந்த வடிவியல் உருவத்தில் நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்னா இணைகரத்தில் பயன்படுத்துவோம். இணைகரத்தில் இது பி, இது ஹெச் அப்படின்னு நம்ம வரைஞ்சிருப்போம். ஆகவே பிஹெச் என்பது இணைகரத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா. இதுதான் 13. கேள்வி எண் 14, ஆஃப் இன்ட்டு ஹெச் ஏ பிளஸ் பி. ஏ பி அப்படிங்கிறது இணைப்பக்கங்கள், ஹெச் அப்படிங்கிறது உயரம். இரண்டு இணைப்பக்கங்களும் உயரமும் எந்த வடிவியல் உருவத்தை வரைவோம் அப்படின்னா சரிவகத்தில் பயன்படுத்துவோம். சரிவகத்தில் ஒரு ஜோடி இணைப்பக்கங்கள் மட்டும் இருக்கும், அதை நம்ம ஏபி அப்படின்னு எடுத்திருப்போம். இதற்கான பரப்பளவு கண்டுபிடிக்கணும்னா இந்த இரண்டு இணைப்பக்கங்களுக்கு இடைப்பட்ட தொலைவு ஹெச் அப்படின்னு எடுத்துக்குவோம். அப்போ ஏபி ஹெச் அப்படிங்கிறது எந்த வடிவியல் உருவத்தில் பயன்படுத்துவோம் அப்படின்னா சரிவகத்தில் பயன்படுத்துவோம். ஆஃப் இன்ட்டு ஹெச் ஏ பிளஸ் பி அப்படிங்கிறது சரிவகத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா. அடுத்தது கேள்வி எண் 15, ஆஃப் இன்ட்டு டி ஒன் இன்ட்டு டி டூ. டி ஒன் டி டூ அப்படிங்கிறது இரண்டு மூலைவிட்டங்கள். இரண்டு மூலைவிட்டங்களை பயன்படுத்தி வரையக்கூடிய வடிவியல் உருவம் சாய் சதுரம். சாய் சதுரத்தை மட்டும்தான் இரண்டு மூலைவிட்டங்களை பயன்படுத்தி நம்ம வரைவோம். அப்போது ஆஃப் இன்ட்டு டி ஒன் இன்ட்டு டி டூ அப்படிங்கிறது சாய் சதுரத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா. கேள்வி எண் 16, ஆஃப் இன்ட்டு பிஹெச் அப்படிங்கிறது நமக்கு எளிமையாக தெரியும், முக்கோணத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா. கேள்வி எண் 17, ஆஃப் இன்ட்டு டி ஹெச் ஒன் கூட்டல் ஹெச் டூ அப்படிங்கிறது நாற்கரத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா. கேள்வி எண் 18, எல் இன்ட்டு பி அதாவது நீளம் பெருக்கல் அகலம் அப்படிங்கிறது செவ்வகத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா. அடுத்த பகுதி ரோமன் லெட்டர் 4 சுருக்கமான விடைத்தருக. கேள்வி எண் 19, ஒரு அசம பக்க முக்கோணத்தின் நடுக்கோடு மற்றும் மையக்குத்துக்கோடு ஆகியவற்றை ஒப்பிட்டு அட்டவணைப்படுத்துக. நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், இரண்டு அசம பக்க முக்கோணங்கள் எடுத்திருக்கோம். ஒன்றில் நடுக்கோடு வரையலாம், மற்றொன்றில் மையக்குத்துக்கோடு வரையலாம். நடுக்கோடு அப்படின்னா உங்களுக்கு தெரியும், முக்கோணத்தின் உச்சியிலிருந்து அதன் எதிர்ப்பக்கத்தின் மையத்தில் இணைக்கும் கோடு தான் நடுக்கோடு. இதனுடைய மையத்தை இணைக்கும். ஒரு அசம பக்க முக்கோணத்தில் நடுக்கோடு வரையும்போது அதன் நடுக்கோட்டு மையம் முக்கோணத்துக்குள்ளே அமைது. அதே அசம பக்க முக்கோணத்தில் மையக்குத்துக்கோடு வரைஞ்சி பார்க்கலாம். முக்கோணத்தின் மூன்று பக்கங்களுக்கும் மையக்குத்துக்கோடு வரையலாம். இந்த பக்கத்தின் மையக்குத்துக்கோடுனா இப்படி தான் இருக்கும், செங்குத்து கோணம், செங்கோணம். இந்த பக்கத்தின் மையக்குப்படி இருக்கும், இந்த பக்கத்தின் மையக்குத்துக்கோடு இப்படி இருக்கும். அசம பக்க முக்கோணத்தின் மையக்குத்துக்கோடுகள் சந்திக்கும் புள்ளி அதாவது சுற்றுவட்ட மையம் முக்கோணத்திற்கு வெளியே அமையும். அசம பக்க முக்கோணத்தில் நடுக்கோடுகள் சந்திக்கும் புள்ளியானது முக்கோணத்தினுள் இருக்கும். அசம பக்க முக்கோணத்தில் மையக்குத்துக்கோடுகள் சந்திக்கும் புள்ளியானது முக்கோணத்திற்கு வெளியே இருக்கும். கேள்வி எண் 20, முக்கோணத்தின் சர்வசமம் என்பதற்கு ஏஏஏ என்ற பண்பு தவறு ஏன்? இரு முக்கோணங்கள் சர்வசமம் அப்படின்னா நான்கு பண்புகளை அடிப்படையாக கொண்டு இரண்டு முக்கோணங்களும் சர்வசமம் அப்படின்னு சொல்ல முடியும். இரண்டு முக்கோணங்களின் பக்கம் 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 ஆகிய பண்புகளை கொண்டு இரண்டு முக்கோணங்களும் சர்வசமம்னு சொல்ல முடியும். இரண்டாவது பண்பு பக்கம் கோணம் பக்கம், மூன்றாவது பண்பு கோணம் பக்கம் கோணம், நான்காவது பண்பு செங்கோணம் கர்ணம் பக்கம். இந்த நான்கு பண்புகளை கொண்டும் முக்கோணங்கள் சர்வசமம் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு கேள்வியில் ஏஏஏ என்ற பண்பு தவறு ஏன்? ஏஏஏ அப்படின்னா கோணம், கோணம், கோணம் அப்படின்னு அர்த்தம். இந்த பண்பை கொண்டு இரண்டு முக்கோணங்களும் சர்வசமம் அப்படின்னு சொல்கிறது தவறு, ஏன் பார்க்கலாம். சர்வசமம் அப்படிங்கிறது வடிவத்திலும் உருவத்திலும் சமமாக இருக்கணும், அப்போ தான் சர்வசமம்னு சொல்ல முடியும். முக்கோணத்தின் மூன்று அளவுகளுமே கோணங்களாக இருக்கும்போது மூன்று கோண அளவுகளுமே சமமாக இருந்தால் அது சமபக்க முக்கோணம்னு சொல்லுவோம். சமபக்க முக்கோணத்தில் மூன்று கோணங்களின் அளவு 60 டிகிரியாக இருக்கும். சமபக்க முக்கோணத்தை இன்னும் பெரிய அளவில் கூட நம்ம வரைய முடியும். இந்த சமபக்க முக்கோணத்தில் இதுவும் 60 டிகிரி தான், இதுவும் 60 டிகிரி, இதுவும் 60 டிகிரி.
இந்த இரண்டு முக்கோணங்களின் வடிவங்களும் சமமாகத்தான் இருக்குது, ஆனால் அளவுகள் வெவ்வேறையாக இருக்குது. இது அளவில் சிறியதாகவும் இது அளவில் பெரியதாகவும் இருக்குது. ஆகவே கோணம் கோணம் கோணம், அதாவது ஏஏஏ என்ற பண்பை வைத்து முக்கோணங்கள் சர்வசமம் அப்படின்னு சொல்வது தவறு. அடுத்தது கேள்வி எண் 21. சர்வசம முக்கோணம் சமமான பரப்பளவையும் சுற்றளவையும் பெற்று இருக்கும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தருக. சர்வசம முக்கோணங்கள் அப்படின்னாவே அளவுலையும் வடிவத்திலையும் சமமாக இருக்கும், டைரக்ஷன் வேணால் மாறி இருக்கலாம். இந்த பக்கத்தின் அளவு 3, இந்த பக்கத்தின் அளவு 4 அப்படின்னா கர்ணத்தின் அளவு 5 இருக்கும். 3, 4, 5, இந்த இரண்டு செங்கோண முக்கோணங்களும் சர்வசமம். இந்த இரண்டு சர்வசம முக்கோணங்களில் இதை முதல் முக்கோணம்னும் இதை இரண்டாவது முக்கோணம்னு எடுத்துக்குவோம். முதல் முக்கோணத்தின் பரப்பளவு ½BH தான், ½×B4H3. இப்போ 4 × 3 இரண்டால் வகுத்தா 2, 2×3 6 cm². முதல் முக்கோணத்தின் சுற்றளவு, முக்கோணத்தின் சுற்றளவு அப்படின்னாவே 3 பக்கங்களின் கூடுதல் தான், A×B×C, 3×4×5, 12 cm. இரண்டாவது முக்கோணத்தின் பரப்பளவு ½BH சமம் B4H3, 2×3 6 cm², சுற்றளவு 3 பக்கங்களின் கூடுதல் தான், 3×4×5, 3 கூட்டினா 12 cm. ஆகவே சர்வசம முக்கோணங்களில் சமமான பரப்பளவையும் சுற்றளவையும் பெற்று இருக்கும். கேள்வி எண் 22. படத்தில் PQRS ஒரு இணைகரம். PQRS இது ஒரு இணைகரம் மற்றும் SRMN என்பது ஒரு சதுரம். SRMN இது ஒரு சதுரம் எனில் முக்கோணம் PSN உம் முக்கோணம் QRM உம் சர்வசமம் என நிரூபிக்க. முக்கோணம் PSN, முக்கோணம் QRM இந்த இரண்டு முக்கோணங்களும் சர்வசமம் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். இரண்டும் சர்வசம முக்கோணங்கள்னால் ஒத்த பக்கங்களை பெற்றிருக்கும். PSN இந்த முக்கோணத்தில் SN அப்படிங்கிற பக்கமும் RM அப்படிங்கிற பக்கங்களும் ஒத்த பக்கங்கள். அதே போல் பக்கம் PS பக்கம் RQ ஒத்த பக்கங்கள். PS சமம் QR. சதுரம் அப்படின்னா 4 பக்கங்களும் சமமாக இருக்கும். ஆகவே NSNMR இரண்டு பக்கங்களும் சமமாக இருக்கும். இணைகரத்தில் எதிரெதிர் பக்கங்கள் சமமாக இருக்கும். பக்கம் PS பக்கம் QR சமம், அதாவது ஒத்த பக்கங்கள். அதே போல் கோணம் PSN கோணம் QRM இந்த இரண்டு கோணங்களும் ஒத்த கோணங்களாக இருக்கும். ஆகவே பக்கம் கோணம் பக்கம் என்ற பண்பின் அடிப்படையில் இந்த இரண்டு முக்கோணங்களும் சர்வசமம். அடுத்தது கேள்வி எண் 23. இந்த வினாடி வினா தொகுப்பில் இதுதான் கடைசி கேள்வி. கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் இரண்டு முக்கோணங்களும் சர்வசமமா, உன்னுடைய கூற்றை ஆராய்க. இந்த படத்தில் இரண்டு முக்கோணங்கள் இருக்குது, அதாவது முக்கோணம் ABD முக்கோணம் ACD. இரண்டு முக்கோணங்கள் சர்வசமம் அப்படின்னா 4 பண்புகளின் அடிப்படையில் சர்வசமம் அப்படின்னு சொல்ல முடியும். இந்த படத்தில் உள்ள இரண்டு முக்கோணங்கள் எந்த பண்பை நிறைவு செய்யுது அப்படின்னு பார்க்கலாம். முக்கோணம் ABDயில் ஏபி அப்படிங்கிற பக்கமும் ஏசி அப்படிங்கிற பக்கமும் ஒத்த பக்கங்கள். முக்கோணம் ABDயில் BAD அப்படிங்கிற கோணமும் முக்கோணம் ACDயில் CAD அப்படிங்கிற கோணமும் ஒத்த கோணங்கள். அடுத்தது இந்த இரண்டு பக்கங்களுக்கும் ஒரே கோடு தான் இருக்குது, ஆகவே இந்த இரண்டு பக்கங்களும் சமம். ஏடி அப்படிங்கிற பக்கமும்
ஏடி அப்படிங்கிற பக்கமும் ஒத்த பக்கங்கள். ஆகவே இந்த படத்தில் கொடுக்கப்பட்ட இரண்டு முக்கோணங்களும் பக்கம், கோணம், பக்கம் என்ற பண்பின் அடிப்படையில் சர்வசமம். 12வது வினாடி வினா தொகுப்பிற்கான விளக்கத்தினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே ரைகார்ட் செக் பண்ணிக்கிங்க. இந்த வினாடி வினா தொகுப்புகளின் விடை விளக்கங்களில் கூடுதலான விளக்கங்கள் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். தேங்க்யூ.